எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் வந்து அடர்தி உணவங்கள் ஆகிப்போச்சுன்னா அந்த டைமில் வந்து மாட்டை எப்படி பராமரிக்கணும் எப்படி பராமரித்தா பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கலாம் அதே சமயம் மாட்டோட உடல் எடையும் குறையாமல் பாதுகாக்க முடியும் சரிங்களா அதனால தான் இன்றைக்கி வந்து அதை பற்றி ஒரு பதிவேற்றம் பண்ணிடலாம் அப்படின் இருக்கோம் இது என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே ஸ்கிரீனில் கொடுக்குற ஃபாலோ பண்ணுங்கள் நாட்டுக்கோழி சம்மந்தமாக ஏதாவது டவுட்டு இல்லை வளர்க்கணும்னு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்ம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கறவை மாடு வளர்ப்பில் வந்து அடர்திவனம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா அடர்திவனங்கள் குறையிற டைமில் பால் உற்பத்தியும் குறையும் அதே சமயம் மாட்டோட உடல் எடையுமே குறைஞ்சிடும் அதை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அந்த டைமில் நம்ம என்னென்ன பண்ணால் மாட்டோட உடல் எடை குறையாம மாட்டோட பால் உற்பத்தியும் குறையாமல் மாட்டை வந்து கரெக்டாக பராமரிக்க முடியும் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் ஏன்னா இது வந்து நான் என்னோடய வீட்லேயும் நிறைய டைம் நடந்திருக்கு அதனால் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லைங்களா சரி ஓகே நிறைய கிராமங்களில் வந்து அடர் தீவனங்கள் இல்லாத காலங்களில் டைம்லலாம் எப்படி பராமரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து இந்த பதிவில் இருக்கோம் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பசுந்தீவனங்கள் சரிங்களா பசுந்தீவனங்களை வந்து அதிகளவில் கொடுக்கலாம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் பசுந்தீவனங்களை அதிக அளவில் கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது என்ன அடர் அடர்தீவனத்துக்கு ஈக்குவனான சத்து வந்து பசுந்தீவனங்களில் இருக்குது அதே சமயம் வந்து ஒரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு வரைக்கும் கறக்குதுன்னா அடர்தீவனங்கள் கொஞ்சமாக கொடுத்து கூட பசுந்தீவனங்களையும் உலர்தீவனங்களையும் கொடுக்கும் பொழுது கட்டாயமாக பால் உற்பத்தி நல்லாயிருக்கு ஆனால் நிறைய கிராமங்களில் வந்து அடர் தீவனங்களே இல்லாமல் கூட ரெண்டு லிட்ருலேருந்து மூணு லிட்ரு வரைக்கும் அடர் தீவனங்களே இல்லாமல் கூட பசுந்தீவனங்களையும் தீவனங்களையும் கொடுத்து மட்டுமே ரெண்டு லிட்டர்லேருந்து மூணு லிட்ரு வரைக்கும் பால் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு பத்து லிட்டர் கறக்கிற மாடு வச்சிருக்கோம் அப்படிங்கிற பொழுது தான் தீவனங்கள் வந்து தேவைப்படும் சரிங்களா ஆனால் நிறைய பேர் வந்து பால் வந்து பாலை விட முக்கியமாக மாட்டோட ஆரோக்கியத்துக்காக தீவனங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து அடர் தீவனங்கள் ஒரு நாலஞ்சு நாள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பசுந்தீவனங்களையும் வைக்கோல் ஆகிய தீவனங்களையும் கொடுத்துட்டு வாங்க அதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து பால் இருக்கும் அதே சமயம் உடலோட எடையும் மாட்டுக்கு குறையாது மாட்டோட ஆரோக்கியமும் பாதிக்கப்படாது நம்ம வந்து இப்போ நிறைய வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் வந்து காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் பசுந்தீவனங்கள் வேண்டாம் அடர் தீவனங்கள் கொடுக்கலாம் மாலை வந்து மாலை ஆறு மணிக்கு மேலேருந்து இரவெல்லாம் வைக்கோல் கொடுங்க ஏன்னா கூலிங்கான கிளைமேட் இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து மாட்டோட வெப்பத்தை வந்து அது சமச்சீராக கொண்டு வரும் அதனால் பகல் ஃபுல்லாக பசுந்தீவனங்களையும் ஜில்லுங்கிற குளிர்ந்த தண்ணியையும் கொடுத்துட்டு இரவில் வந்து வைக்கோல் கொடுங்க மாட்டோட வெப்பநிலையை சமச்சீராக வச்சுருக்கோம் அதே சமயம் நீங்கள் வீட்டில் அடர்தீவனங்கள் இல்லாத டைமில் பசுந்தீவனங்களையும் உலர்தீவனங்களையும் முறையாக கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதே பால் உற்பத்தியும் உடல் எடையும் இலைக்காமல் கருவே மாடுகள் இருக்கும் இது வந்து மூணு லிட்ரு ரெண்டு லிட்ரு அப்படி கறக்குது இல்லைங்களா அந்த மாட்டுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் பத்து லிட்ரு பதினஞ்சு லிட்ரு கறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களாம் பண்ண வச்சுருப்பாங்க பெரிய லெவலில் அவங்க எப்பயுமே அடர்தி வனங்கள் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து வீட்டில் ஒன்று ரெண்டு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த பதிவு வந்து பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ள தகவலாக தான் சுமிச்சரவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்